அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு காம்போவார் லஞ்சுக்கு ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கீரை கடையணும், அதுக்கு வந்து சைடிஷாக நம்ம வந்து பீஃப் தவா ரோஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ரெண்டுமே அருமையான காம்பினேஷனாக இருக்கும். புளிச்ச கீரை வந்து அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். நம்ம அடிக்கடி சேர்த்துக்காட்டியும் 10 நாளைக்கு ஒரு தடையாச்சும் இதே மாதிரி கடைஞ்சி நம்ம இதே மாதிரி சுருக்குன்னு சைடிஷ் வச்சு கொடுத்துட்டோம்னா வேணாம்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஒரு கட்டு புளிச்சக்கீரை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். ஏன்னா மழை நேரத்தில் மண் அதிகமாக இருக்கும். நான் மண் சட்டிச்சு தான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட எதிர்ப்புளி கொஞ்சோன்னு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருவோம். நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சி போயிடும். கீரை வந்து தண்ணி விட்டு வரும். நம்ம தண்ணி வந்து ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் வைக்கிறா இருந்தாலும் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நம்ம கீரை கடைய போகிறதுனால நல்லா சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். நல்லா வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் செவந்து வந்ததை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிடுவோம். கருகிராமல் பார்த்துக்குங்க, நல்லா வாசனை வரும் வெந்தயம் வந்து. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து மாற்றி வச்சுருவோம். இது ரெண்டுமே நல்லா வாசனையாகவும் இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 1 கையளவு உரிச்ச பூண்டை அதில் சேர்த்துருவோம். எண்ணெயில் நம்ம சிம்லேயே வச்சு செய்கிறதுனால பூண்டு வந்து நல்லா வெந்து வந்துடும் வதங்கி. இப்போ இந்த பூண்டு இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம மாற்றி வச்சுட்டு 10 காஞ்சமெல்லாம் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் லேசாக வறுத்ததை நம்ம எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ வந்து முதல்ல மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த வெந்தயம் ஜீரகத்தையும் பொடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகாயும் பூண்டையும் சேர்க்கணும். அப்போ தான் வந்து எல்லாம் கோர்ஸாக அரைப்பட்டு வரும். வெந்தயம் வந்து சரியாக அரைப்படலாம், கசக்கு உங்களுக்கு, அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டு அரைச்சி எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வதக்கின பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி அந்த கீரையோடு நம்ம சேர்த்துருவோம். கீரை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சதையும் சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீரை கடைய வேண்டியதுதான். இதே மாதிரி பருப்பு மத்திருந்தால் நீங்கள் கடைங்க ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சூடோடு நீங்கள் கடைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக கடைய வந்துடும். அது மாதிரி நல்லா வேக வச்சிட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக கடைய வந்துடும். உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தால் கடைய சொல்லுங்கள், ஈஸியாக கடைஞ்சி தந்துடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிருக்கணும். இப்போ வந்து உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம தாளிச்சு கொட்டிடணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் கொட்டி நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து இந்த அளவு ஆனதுக்கப்புறம் தாளிப்பு உரம் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு சேர்த்துட்டு எண்ணெயில் அதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கீரையில் கொட்டிடுவோம். தாளிப்புரகம் கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே இருக்கும், சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வெங்காயம் மட்டும் சேர்த்து நம்ம பொரிஞ்சதுக்கப்புறம் கொட்டிடலாம். பொட்டிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கரண்டிலேருந்து எடுத்தால் நமக்கு டக்குன்னு கீழே ஒழுகணும். இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி சேர்த்து தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்து ஃபுல்லாக கலந்துட்டு நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக வச்சுட்டு நம்ம பீஃப் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். இது ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். வந்து கீரை பிடிக்காதவங்க இந்த பீஃப் ரோஸ்ட்டோடு வச்சு கொடுத்துட்டீங்கன்னா பசங்களும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிட்ருவாங்க. 1 கிலோ பீஃப் எடுத்து நான் சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டிருக்கேன். அது கூட 2 குழிக்கரண்டி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். 1 குழிக்கரண்டி தனி மிளகாத்தூள் சேர்த்துருவோம். இது 1 கிலோ பீஃப்க்கு கரெக்டாக இருக்கும். அது கூட உப்பு தேனெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி அதிகமாக ஊற்றாமல் நம்ம விசில் வச்சுருவோம். குறைஞ்சது 8-9 விசில் வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். தண்ணி வந்து நம்ம அதிலே வெந்து கொஞ்சம் விடும். அதனால் வந்து 1 சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா நமக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். தண்ணி தெரியுது பாருங்கள், இப்போ தண்ணி ஏற்கனவே இருக்குது. அதனால் 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் போட்டுருவோம். கீரைலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிற பசங்களுக்கு இதே மாதிரி வெஜ்ஜோட நான்வெஜ்ஜும் சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா வேணான்னு சொல்லாமல் வாங்கி சாப்பிட்ருவாங்க. இப்போ மூடி போட்டு 8-9 விசில் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நம்ம 1 டம்ளர் ஊற்றிருந்தோம், அதில் வேறு தண்ணி இருந்துச்சு. இப்போவும் தண்ணி இருக்குது. நம்ம இதை வந்து
தோசைக்கல்ல ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் வந்து ரோஸ்ட் பண்ணனும். தண்ணி வேஸ்ட் ஆகாம நம்ம பீஃபோட சேர்த்து தான் ரோஸ்ட் பண்ணப் போறோம். தண்ணி சுண்டி இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டனாப்ல வெந்து வந்துரும். பீஃப் வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு நம்ம எடுத்து தவால ஊத்திடுவோம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. பழைய தோசைக்கல் இருந்தால் நீ தோசைக்கல்ல ஊத்திக்கோங்க, இல்லைன்னா அடிக்கடமான உள்ள ஃபேன்ல நீ ஊத்திக்கோங்க. ரெண்டு தோசைக்கல்லே நான் ஊத்திக்கிறேன். தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி ஃபேனாக இருந்தாலும் அடிக்கடமாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து பீஃப் வந்து ரோஸ்ட் ஆகி வரும். அது மாதிரி பக்கத்தில் நின்று அடியிலேருந்து நம்ம கலந்து கலந்து விடணும். அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருவோம். மசாலாவோட சேர்ந்து தண்ணிலாம் நல்லா சுண்டி நமக்கு வந்து ரோஸ்ட் வந்து இந்த மசாலாவோட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, நீ கருவேப்பிலை இப்படி இருக்கும் போதே சேர்த்துருங்க, கடைசியாக சேர்க்க வேணாம். கருவேப்பிலையோட இந்த பீஃப் வேகும்போது நல்லா அரோமாவாக இருக்கும், டேஸ்ட்டும் இந்த கருவேப்பிலையோட வாசனையோட சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக தண்ணி வத்துனதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எண்ணெயே சேர்க்குறேன். ஒரு குழிக்கரண்டிலேருந்து 1.5 குழிக்கரண்டி கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எண்ணெய் வந்து கடைசியாக சேர்த்தா போதும், ஃபஸ்ட்டே நம்ம எந்த தாளிப்பும் சேர்க்கலை, கடைசியாக சேர்த்தா நமக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ ஃபுல்லாக இதே மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டோம்னா நல்லா நல்லா ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆகி நம்ம மசாலாலாம் பிடிச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ பீஃப் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து நீங்கள் சுக்கு ஆகட்டினா ரொம்ப ஹார்டாயிரும், அதனால இந்த அளவுக்கோட ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உதிரி உதிரியாக உடச்ச சாப்பாடோட நம்ம புளிச்சக்கீரையை வச்சுட்டு அதோட ஒரு முட்டை வச்சுட்டு பீஃபோட கொஞ்சோன்னு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுங்க. பச்சை வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது கூட நான் கொஞ்சோன்னு வடகம் பொறிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கான லஞ்சு இதுதான். இதோட நம்ம நல்லா நெய்யோ இல்லை நெய்யோ ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்